பட்டகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய பட்டகம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவர் அமைப்பினர் 87 ஆண்டு உயர்தரம் படித்த மாணவர் அமைப்பின் பிரதிநிதி மிதுலன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை முதலிலே இந்த காற்றலைக்கு வருக வருகவன வரவேற்கின்றோம். வணக்கம் மிதுலன். வணக்கம். இந்த பாடசாலை பட்டங்களிலே சரி, அல்லது வந்து ஊர் சங்கங்கள், ஊர் அமைப்புகள், இப்படியாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் தாயகத்தை நோக்கி பல்வேறு வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்பு மிக்க உதவிகளை, எமது மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நோக்கோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாடசாலை மட்டத்திலையும் சரி, அவர்களுடைய எந்த பேச்சிலே படித்தார்களோ அந்த பேச்சுக்குள்ளே 87 ஆண்டு படித்த இயல் படித்த மாணவர்கள் தங்கள் உள்ள அமைப்பு மூலமாக பல பணிகளை பாடசாலை மட்டத்திலையும் சரி, பாடசாலைக்கு மற்ற இடங்களிலும் எங்கெங்கே உதவிகள் தேவைப்படுகின்றதோ அங்கங்கே எல்லாம் தங்களுடைய உதவிகளை நீண்ட காலமாக செய்து வருகிறார்கள். ஆகவே தாயகத்தோடு அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை ஆற்றுகின்ற இவர்களுடைய சேவைகளை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மிகவும் ஒரு சால சிறந்தது. அந்த வகையிலே அவர்களுடைய 15 வருடங்களுக்கு மேலாக மிகவும் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணிகள் சம்பந்தமாகவும் அந்த பிரதிநிதிகள் அவருடைய கருத்துக்களையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்வதற்காக அவரை அழைப்பதில் ஏற்படுத்தியிருந்தோம். எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் இந்த காற்றலைக்கு வருகை தந்ததுக்கு முதலில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், சரி. இப்போ இந்த நிகழ்ச்சி மொன்றியல் டொரண்டோ வாழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முதலாவது அழைத்தமைக்கு நன்றி. எங்களோட அமைப்பின் பெயர் SJC87 இனிஷியேட்டிவ். அது இணையதளத்தில் SJC87 டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது 2009 ஆண்டு யுத்தம் முடிந்த காலத்தில் உடனேயே மாணவர்களின் படிப்பு குழம்பக்கூடாது என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது 2009 தொடங்கி இன்று வரை அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், உண்மையிலே மிக சிறப்பு. 2009 ஒரு பேரிழப்பை எமது தமிழ் இனம் சந்தித்தது. அதன் பின்பு பொருளாதார ரீதியிலே எமது மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையிலே இருந்தது. அந்த வேளையிலே எங்களுடைய தாயகத்திலே பல உதவிகள் தேவைப்பட்டு கொண்டே இருந்தன. அந்த காலத்தின் தேவை அறிந்து நீங்கள் உங்களுடைய 87 அந்த அமைப்பை உருவாக்கி பல பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள். அந்த வகையில் சொல்லுங்கள், இந்த அமைப்பு இந்த அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம், அதன் மூலமாக முதலிலே எவ்வகையான செயற்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்றைய காலத்திலே 15 வருடங்களுக்கு முன்பு திட்டமிட்டீர்கள்? நாங்கள் பரையோன் கல்லூரியில் 87 ஏலெவல் படித்த 8 மாணவர்கள், அதுவும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து சேர்ந்த ஒரு 8 மாணவர்கள் சேர்ந்து தொடங்கிய ஒரு அமைப்பு தான் இது. நாங்கள் கலந்து ஆலோசித்து இடம்பெயர்ந்து வருபவர்களின் படிப்பு குழம்பக்கூடாது என்ற நோக்கத்துடன் ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இப்போ முதல் என்ன செய்தாங்கன்னா, அந்த இடம்பெயர்ந்து வந்த மாணவர்கள் அல்லது அங்கே இருந்து கொண்டு முகாம்களில் இருக்கும் மாணவர்கள் எல்லாரையும் நாங்கள் படித்த கல்லூரிக்கு, அதாவது பலியோவான் கல்லூரிக்கே கொண்டு வந்து விடுதிகளில் வைத்து அந்த அப்பத்தைய அதிபரோடு கதைச்சு விடுதிகளில் வச்சு அவங்கள படிக்கிறதுக்கான ஒரு பிளான் ஒன்று உருவாக்கி முதல் செய்து கொண்டு வந்தாங்க. பிறகு மீள்குடியேற்றத்தின் போது 2010 அப்படி மீள்குடியேற்ற போது அதில் கிணப்பேர் திருப்பி திருப்பி தங்கட தங்கட இடங்களுக்கு போக வழிக்கூட நாங்களும் செயின்ட் ஜான்ஸில் செய்கிறதை விட மீள்குடியேற்றத்துக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூடன்றதை புரிஞ்சு கொண்டு அப்படி அவங்க மீள்குடியேற்றத்துக்கு போக நாங்களும் அங்கால போய் கூட வன்னி பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய வேலையில் செய்ய தொடங்கினாங்க 2010. அதில் இருந்து இப்போ இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆமாம், உண்மையிலே மிக பெருமை.
2009 பின்பு எல்லோருமே எல்லாமே இழந்த நிலையிலே எமது தமிழினம் இருந்த காலத்திலே, குறிப்பாக இந்த வெண்ணி பகுதியிலே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அந்த சிறார்களுடைய கல்விகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த நல்நோக்கோடு நீங்கள் அந்த முன்னுதாரணமான செயற்பாடுகளை நீங்கள் செய்திருந்தீர்கள். அதையும் தாண்டி வந்து அன்றைய காலத்திலே அதிபராயிருந்த மதிப்புக்குரிய ஞான பொன்ராய அவர்கள் அவர்களுடைய அனுசரணையோடு செஞ்சோன்ஸ் கல்லூரியிலே விடுதியிலே சேர்த்தல், விடுதியில் செஞ்சோன்ஸ் கல்லூரியிலே சேர்த்து படிப்பித்தல் என்பதெல்லாம் வந்து மிகவும் ஒரு கடினமானது. அந்த பாடசாலையிலே உள்நுழைதல் என்பதே மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த பாடசாலையிலே வன்னியிலே போர்னால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களையும் விடுதியிலே தங்கி இருந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி அது ஒரு பெரிய மகத்தான பணி. அந்த மகத்தான பணியை நீங்கள் ஆற்றியிருக்கீர்கள். மேலே எமது மக்கள் எமது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள்லாம் பெருமைப்படுவார்கள். அதாவது வந்து எமது ஒவ்வொரு அமைப்பும் வந்து எவ்வகையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு 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 பகுதி. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை உண்மையிலே மக்கள் சுயமடித்துக் கொள்வார்கள். அதன் பின்பு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடசாலைக்கு பின்பு அதன் பின்பு இன்று வரையும் வெண்ணி பகுதியிலே இப்போ தொடர்ச்சியாக வெண்ணி பகுதியில் தான் எங்களுடைய தேவைகள் மது மக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதி தான் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதி. ஆக இன்று வரையில் எவ்வகையான பணிகளை ஆற்றி வருகிறீர்கள், எவ்வகையான மக்களை நீங்கள் இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு இருக்கிறீர்கள். அதாவது மாணவர் மட்டத்திலே மாத்திரமாக நீங்கள் உங்களுடைய உதவிகள் இருக்கின்றது, அல்லது மாணவர் சார்ந்து மற்ற மக்கள் தேவை ஏற்பட இருக்கின்ற மக்கள் எல்லோருக்குமே நீங்கள் உதவி செய்வீர்களா? நாங்கள் முதலாவது மாணவர் மட்டும், அதாவது படிப்பு என்றது கல்வி என்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது மாணவர்கள் வறுமையாலேயோ தங்களோட குடும்பத்தினரை அப்போ இருக்கிற தங்களோட குடும்பத்தின் நிலைமையாலேயோ படிப்பை கைவிடக்கூடாது, கல்வியை கைவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் முதல் செயல்பட வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்தாங்க, இந்த ஸ்பான்சர்ஷிப்ஸ்ன்றது. ஸோ அதாவது ஒரு மாணவன் ஸ்கூலில் இருக்கணும் படிக்கணும், அதுக்காண்டி வறுமை காரணமாக இருக்கக்கூடாது என்ற காரணத்துக்காண்டி ஸ்பான்சர்ஷிப்ஸ் செய்ய வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற பிள்ளைக்கும் வெளிநாட்டில் ஒரு ஸ்பான்சர் இருப்பார். அப்போ அது ஸ்பான்சர்ஷிப்பாக செய்ய வைக்கிறாங்க. அப்படின்னா அதில் ஒரே ஒரு நோக்கம், பிள்ளை பாடசாலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், ரிப்போர்ட் கார்டு வரணும், அதுகள் எல்லாம் பிறகு பிறகு தான் வளர்த்துறாங்க. முதலாவது பிள்ளைகள் பாடசாலை என்ன, நாங்கள் அந்த 2010 வேறு 2010 வேலை செய்ய தொடங்கிக்கல. கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து 42 விதமான மாணவர்கள் தான் ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏ லெவலுக்கு போனார்கள். மிச்சம் எல்லோரும் 16 வயசுலேயே படிப்பை கைவிட்டார்கள். இப்போ அந்த வீதம் 78 விதமாக உயர்ந்துள்ளது. இப்போ நாங்கள் தொடங்கிக்கல, அந்த வீதம் 42 வீதம் தான். இப்போ இந்த 16 வயசுக்கு பிறகும் மாணவர்கள் பாடசாலையில் இருக்க வேணும், படிக்க வேணும் அப்படின்னு தான் அவைகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வரும். அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு நல்ல மாதிரியான புரிந்துணர்வுகள் வருமன்றதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் தொடங்கினாங்க. அப்போ தொடங்கினாங்க. இப்போ நாங்கள் 800 மாணவர்களை இந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கோம். அதில் 480 மாணவர்கள் வந்து பாடசாலை மாணவர்கள், மிச்சம் 380 மாணவர்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள். ஆமாம், பெருந்தொகையிலே கூடுதலாக செஞ்சோன்ஸ் கல்லூரியிலே பல அமைப்புகள் இருக்கின்ற பல பெட்ச், அதில் 87 ஆண்டு பேட்ச், அதிலே நீங்கள் கூடுதலாக அந்த பேட்சிலே நீங்கள் படித்தீர்கள். ஆகவே அந்த பேட்ச் மூலமாக பல பணியை ஆற்றியிருக்கிறீர்கள். பெருமை பள்ளி பாடசாலைக்கும் பெருமை. உங்களை அந்த படித்த பாடசாலையை எப்படி எங்களை உருவாக்கியதோ அந்த உருவாக்கத்திலே எங்களுடைய சேவைகளும் மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே வழியிலே உங்களுடைய 87 ஆண்டு ஏஎல் பேட்ச், அது ஒரு மிகவும் ஒரு பாரிய ஒரு செயற்பாடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அது ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 800 மாணவர்களை படிப்பித்தல் என்பது மிகவும் ஒரு சாதாரணமான நகர்வு அல்ல, ஒரு பெரிய ஒரு பாரிய நகர்வு. எங்களுடைய கல்வி தான் எமது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியம்.
அந்த அந்த பகுதியை நீங்கள் பெருமளவாக நீங்கள் கவனித்து அந்த பகுதியினூட அந்த பகுதியிலே அந்த கல்வியிலே அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று செயற்பட்டது மிகவும் ஒரு பெருமை. அதே வழியில் சொல்லுங்களேன் வந்து இப்பொழுது உங்களுடைய அவருடைய இப்போ உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்களுடைய படிப்புகளை நீங்கள் கண்காணித்துக் கொள்வீர்களா, அல்லது வந்து அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப எவ்வகையாக நீங்கள் அவர்களை கண்காணித்துக் கொள்வீர்கள், உங்களிடம் அங்கே உங்களுடைய பிரதிநிதிகள் இருந்து நேரடியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்களா? எங்களுக்கு அங்கே மூன்று பிரதிநிதிகள், மூன்று சம்பளம் வாங்கும் பிரதிநிதிகள் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை விட வாலண்டியர்ஸும் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்கள் நேரடியாகவே இந்த மாணவர்களை சென்று கண்டு அவர்கள ப்ரோக்ரஸ் அப்டேட்ஸை நாட்டோட மாதிரி முதல் அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் வழியில் வெளிநாட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்போ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போவாங்க, படிக்கிறாங்க, அவங்களோட ரிப்போர்ட் கார்டு ஒழுங்காக ஸ்பான்சர்ஸ் போய் கொண்டிருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மோட்டிவேஷனல் செஷன்ஸ் மாதிரி மெட்டது, அவங்க படித்து முடிஞ்சு வேலைக்கு அவங்கள தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி என்னென்னமான விஷயங்கள் வேணும், லைக் இங்கே ரெசுமேன்னு சொல்லுவாங்க, அங்கே சிவி என்று சொல்லுவாங்க, இந்த சிவி ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்களோட தொழில் சம்மந்தமான ஆலோசனைகள் வழங்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு படித்து கொண்டு கேக்கிலே செய்கிறதால அவங்க படித்து முடித்த வழியில் வந்து வேலை வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உதவிகளையும் செய்கிறோம் நாங்கள். பட் எங்களுக்கு அங்கே மூன்று சம்பளம் கொடுத்து ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கிறோம், அவங்க எல்லாத்தையும் கண்காணித்து கொள்வாங்க. தாயகத்திலே இருக்கின்ற 87ஆம் ஆண்டு படித்த மாணவர்களும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்களா? அல்லது ஆமாம், ஸோ எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்க அமைப்பில் இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது எங்களுக்கு ஸ்ரீலங்கா இலங்கையிலும் ஒரு உத்தியோகபூர்வமான ட்ரஸ்ட் உண்டு. நாங்கள் 2010 அப்போ இது ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தோம். ஸோ SJC 87 ட்ரஸ்ட் உண்டு, இலங்கையும் உள்ளது. அதில் மூன்று பேர் ட்ரஸ்டீஸாக இருக்கிறாங்க, அதுவும் எங்களுடைய SJC 87 பேட்சில் தான். ஒரு ஆள் வந்து ஒரு வக்கீல், மற்ற ரெண்டு பேரும் அக்கௌண்டன்ட்ஸ், அவையில் மூன்று பேரும் சேர்ந்து ட்ரஸ்டீஸாக இருக்கிறாங்க, அவங்களும் இதில் நிறைய பங்கு வைப்பாங்க. ஆமாம், உண்மையிலே சிறப்பு தாயகத்திலே இருக்கின்றவர்களும் ஒன்றிணைந்து அதே நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு செயற்பாட்டிலே அங்கே பணிக்கு அந்த பணிக்கு அமர்த்தி அவற்றை கண்காணித்து அந்த நகர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அது ஒரு மிக ஒரு சிறப்பு. கூடுதலாக உதவி செய்கின்றவர்கள் அந்த உதவிகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா, அந்த உதவிகள் சரியான முறையில் பெறுகின்றவர்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்காணித்தல் என்பது கூடுதலாக ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. அதை நீங்கள் சரியான முறையிலே செயற்படுத்தி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு அமைப்புகளும் எவ்வாறு தங்களுடைய செயற்பாடுகளை நெறிப்படுத்திக் கொள்கிறார்கள், எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதை உண்மையிலே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செயற்பாடுகள் எவ்வாறு மக்களை நோக்கி செல்கிறது, அவர்கள் பெறுகின்றவர்கள் எவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பெறுகின்றவர்கள் தங்களுடைய நகர்வுகளை எவ்வாறு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய படிப்பு தரம் எவ்வாறு உயர்ந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக இப்போ தாயகத்திலே இப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு சில வழிகளிலே அவர்களுக்கு கல்வி ரீதியிலே சில உதவிகள் தேவைப்பட்டால் அந்த உதவிகள் செய்யக்கூடிய வசதிகளும் உங்களால் இருக்கின்றதா? ஆமாம், இந்த மாதாந்த தொகை வழங்குறது என்றதை விட பல்வேறு விதமான உதவிகளை செய்வோம். ஒரு மணிக்கணனி தேவைப்படலாம் அவங்களுக்கு, அதை விட வேறு யாராவது குடும்பத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் தேவைப்படலாம். தாங்கள் இருக்கிற வீட்டில் தண்ணி கூட இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்குது. அப்போ நாங்கள் சிலவள டியூப்வெல் அடித்து கொடுப்போம், சிலவள இந்த ஸ்பான்சருக்கு காசு கொடுக்குறத விட அந்த குடும்பத்துக்கு இனி இல்லைன்ற வறுமைன்னா அவளுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகளையும் செய்து கொடுக்குறோம் நாங்கள். அந்த வகையில் ஒரு உங்களோட உதவி பெற்றவுடைய ஒரு கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது காற்றலை கருத்து வருகின்றோம். SJC 87 நிறுவனத்தால் எங்களுக்கு இந்த குழாய் அமைச்சு தந்ததுக்கு நன்றி. நாங்கள் ஒரு தண்ணி இல்லாமல் அயல் வீட்டுகளுக்கு நம்பி தான் நாங்கள் போகிறது தண்ணிக்கு. அதே கேட்டையெல்லாம் பூட்டிட்டு போயிருந்தோம். சில இடங்களில் தண்ணி எடுக்க இல்லாமல் எனது பிள்ளைகள் மூன்றும் குளிக்காமல் கூட பாடசாலைக்கு சென்றிருக்கேன்.
எந்த இதில் எனக்கு ஒரு கண்டுகள் மரக்கண்டுகள் எதுவுமே வைக்க இல்லாத நிலப்பாட்டில் தான் நான் இருந்து வாழ்ந்தேன் அந்த இடத்துல. இப்போ நான் நல்ல ஒரு உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதால் எனக்கு கண்டுகள் இதுகள் எல்லாம் வச்சு இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, உதவியாக இருக்குது. 2022 இந்த வருஷம் தை மாதம் எங்களுக்கு தைப்பொங்கலை கிட்டக்கிட்ட மாடு கொடுத்தது எங்களுக்கு. அப்போ அந்த மாடு வந்து பண்டு பருவத்திலேயே தான் இருந்தது. இப்போ அந்த மாடு குட்டி கண்டு போட்டிருக்குது, அதனால் நாங்கள் பாலெல்லாம் எடுக்கிறோம். அந்த பால் எடுக்கிறனால வந்து எங்களுக்கு இப்போ எங்களோட வீட்டில் அந்த பால் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் எடுக்கிறோம். அதனால வீட்டில் அடிப்படை தேவைகளை எங்களால் பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியதாக இருக்குது. எங்கள்கிட்ட தம்பியாக்கள் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கொப்பிகள் வாங்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் தேவையான சாமான்கள் இருந்துட்டு வாங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அது கிடைச்ச வருமானம் வந்து எங்களுக்கு ஓரளவு போதிய அளவு இல்லாட்டியும் எங்களால் சமாளித்து கொள்ள முடியாதான அளவுக்கு இருக்குது. எங்களோட வீடு இன்னும் முழுசாக கட்டி முடியலை, அதனால இப்போ நாங்கள் தாத்தாவோடய அம்மாவோடையும் தான் இருக்கிறோம். இந்த மாடு எங்களுக்கு கிடைச்சதால் ஒவ்வொரு நாளும் காலையில் பால் குடிக்கிறது, பாடசாலைகளுக்கு புத்தகம் கோப்பியும் வேண்டி தரக்கூடியதாக இருக்குது. Community Help for School Kids presents 87 Initiative Night, April 20th, 2024. Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Toronto. Celebrating 15 years of helping underprivileged students in Sri Lanka. Currently, 750 students under sponsorship. சொல்லுங்கள். இப்படியாக பலருடைய நாங்கள் அவர்களுடைய சின்ன சின்ன வீடியோக்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சம்பந்தமாக எமது மக்களுக்கு சம நேரத்திலே ஆதாரபூர்வமாக அவற்றை மக்களுடைய சமர்ப்பித்தல் என்பது ஒரு முக்கிய பங்கு அந்த அமைப்புக்கும் அந்த ஊடகத்துக்கும் ஆகவே மிகவும் இருப்பேன். சொல்லுங்கள், இதை விட நீங்கள் வேறு வகையான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு 2-3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மற்றது நாங்கள் இப்போ வடக்கில் செய்து ஓரளவு பயனளித்தது என்று செய்தமான விஷயங்களில் நாங்கள் இப்போ கிழக்கு மாகாணத்துக்கும் எடுத்து சென்றிருக்கிறோம், மலையத்துக்கும் எடுத்து சென்றிருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இப்போ ஸ்பான்சர் பண்ணுற அந்த 800 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வந்து தான் வடக்கில், மிச்சம் 80 வந்து கிழக்கு மாகாணத்தில், 120 வந்து மலையத்தில். ஸோ எங்களோட சர்வீஸை நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்கங்கேயும் எடுத்து செல்லிட்டுருக்குறோம். இன்னும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறோம் அங்காளங்கள தேவையான பதவிகளுக்கு. அது ஒன்று. மற்றது இந்த ஸ்பான்சர்ஷிப் என்றதை தவிர்த்து மாணவர்கள் முதலாவது எடுத்து பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிஞ்ச அடுத்த காலங்களில் பிள்ளை பாடசாலைக்கு கஷ்டமண்டா பாடசாலைக்கு போகாமல் இருந்து பாடசாலைக்கு போனாலே அது பெரிய விஷயம்னு யோசிச்சுனாங்க. இப்போ அந்த தராதரங்களை, இப்போ கல்வி தராதரங்களை உயர்த்து பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் நான் சொன்ன மாதிரி 42 வீதமானது இப்போ 78 வீதத்துக்கு வந்துட்டு, நேஷனல் ஆவரேஜ் அப்போ 78 வீதம் தான். ஸோ அப்போ அது வந்தால் அப்புறம் இப்போ அவங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. ஸோ பாடசாலைகளை கவர்ன் பண்ணுறது வலய கல்வி அலுவலகங்கள். ஸோ இப்போ வலய கல்வி அலுவலகங்களோடு சேர்ந்து அந்தந்த வலயத்துக்கான மாணவர்கள கல்வித்திறனை விளக்குறதாவது நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு போகிற சான்சஸை கூட்டுறதுக்கான தல்வர முயற்சிகள், ரிவிஷன் கிளாஸஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வலய கல்வி அலுவலகங்களோடு சேர்ந்து அந்த வலயத்தில் இருக்கிற எல்லா பாடசாலையிலையும் இணைச்சி செய்கிறாங்க. ஒரு பாடசாலைக்கு மட்டும் செய்கிறது இல்லை, எந்தெந்த பாடசாலையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வலய கல்விகளை தான் தெரிவிக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். மேலே கூடுதலாக எங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் கூடுதலாக எங்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களிலும் தேவைகள் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வியை நோக்கியும் கூடிய சேவைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நகர்வு. அதான் ஒரு சிறிய ஒரு புள்ளியிலே ஆரம்பித்து அதுவும் அந்த வன்னி பகுதியிலே இந்த போரின் பின்னாலே பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நாங்கள் படித்த பாடசாலை விடுதியிலே பாடசாலையிலே கொண்டு போய் ஆரம்பித்து அங்கே வைத்து படிப்பித்து அதன் பின்பு அவர்களின் விருப்பக்கேற்ப அவர்கள் தங்களிடங்களுக்கு குடிபெயர்ந்த பொழுது அந்த இடத்தை நோக்கி நீங்களுடைய உதவிகளும் அங்கே சென்று அந்த இடத்திலே வைத்து அவர்களை படிப்பித்து அதையும் தாண்டி அந்த பகுதி வடக்குகளே எங்கெங்கே தேவைகள் அதே தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவைகளையும் பகுதியையும்
அனைத்தையும் நீங்கள் கண்காணித்து அதன் பின்பு கிழக்கு மாகாணத்து, அதாவது எங்களுடைய மக்கள் எங்கெல்லாம் சரிந்து வாழ்கிறார்களோ அந்த பகுதியையும் நோக்கி கிழக்கு மாகாணத்தை நோக்கி சென்று அதன் பின்பு கூடுதலாக வந்து மலைய பகுதியிலே எமது மக்கள் மிகவும் ஒரு தரம் பொருளாதார ரீதியிலே ஒரு சற்று குறைவான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல உதவிகள் தேவையாகவே அவர்களையும் நீங்கள் உங்களுடைய அந்த திட்டத்துக்குள்ளே அவர்களை உள்வாங்கி அவர்களுடைய சேவைகளையும் செய்து கொண்டிருப்பது உண்மையிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அவர்களுடைய சேவைகளையும் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய சேவைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பு. ஒரு 1987 செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் ஒரு மாணவர் அமைப்பினர் ஒரு பாரிய திட்டத்தை நாடளாவிய ரீதியிலே தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பகுதியை நோக்கி சென்று சுவையாற்றி கொண்டிருப்பது மிக ஒரு சிறப்பு, நல்லது. மக்கள் எல்லாம் பாராட்டிக் கொள்வார்கள். அதே வழியிலே சொல்லுங்களேன் வந்து இப்பொழுது இன்னொரு உங்களோட பயனாளியின் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக் வருவோம். வானொலிக்கு என் பெயர் குமாரணி. நான் வந்து கிளி தர்மபுரம் மத்திய கல்லூரியில தரம் 9 கல்வி பெற்றேன். எங்க குடும்பத்துல மொத்தம் 4 பேர். அப்பா வந்து கூலித்தொழில் செய்கிறார். அவர் வந்து கஷ்டப்படுறது வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் கலந்துருக்கிறோம். அம்மா வந்து வேலை இல்ல, வீட்டுல தான் இருக்காங்க. அப்பா வேலையால வந்த உடனே கொஞ்சம் அப்பா உதவியா இருந்திருக்கிறாங்க. அக்கா வந்து ஏஎல் படிக்கிறா. எனக்கும் அக்காவுக்கு வந்து சொல்லி எங்க டியூஷன் ஃபீஸ்கள் குப்பி புத்தகங்கள் வந்தது. அக்காவுக்கு வந்து நிறைய பாஸ் பேப்பர்கள் எல்லாம் வாங்குற தேவை இருக்குது. அதுக்கு வந்து எங்க அப்பாட வந்து வருமானம் வந்து போதாம இருந்திருக்குது. அப்படி அப்பாட கஷ்டப்படுறது எல்லாம் பார்க்க எங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஆர்வமா இருந்தது. ஆனாலும் எங்களோட கஷ்டம் வந்து அது கொஞ்சம் தடையா இருந்தது. இப்ப நாங்க வந்து இப்படி கிரேட் 5 படிச்சுட்டு இருக்கீங்களா, எங்க டீச்சர் வந்து எஸ்எஸ் ஏடி செவன் வந்து உதவி செய்யறாங்க. அவங்களோட கதைச்சு பார்ப்போம், கதைச்சா கொஞ்சம் உதவி கிடைக்கும் சொன்னாங்க. அப்படி கதைச்சு கொஞ்சம் எங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஏடி செவனால உதவி கிடைச்சிது. அதுக்கு பிறகு எங்களோட படிப்புல வந்து ஆர்வம் காட்டினோம். இப்ப வந்து எங்களோட படிப்புல வந்து நிறைய முன்னேற்றம் இருந்திருக்கு. நான் எங்க மார்க்ஸ்களில் வந்து 90 மேல எல்லாம் இருக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக போகுது. இந்த உதவி அவளங்கிற SJC 87 இனிஷியேட்டிவ் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி என்னைய மாதிரி எங்கள் கிராமத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு கொண்டு படிக்க இல்லாமல்னு சொல்லி. அவங்களுக்கும் வந்து இந்த உதவி கிடைக்க நான் Community Help for School Kids presents 87 Initiative Night, April 20th, 2024. ஆமாம், சொல்லுங்க. எதிர்காலத்திலே நீங்கள் வகையான திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள். இதையும் தாண்டி உங்களுடைய செயற்பாடுகள் இப்பொழுது படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். 15வது ஒரு வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 2009 ஒரு பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி, மக்கள் பாதிக்கப்பட்டு அதன் பின்பு ஒரு தங்களுடைய வாழ்வு நிலையை உயர்த்த ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புலம்பெயர் உறவுகள் எல்லா அமைப்பினரும் தங்களுடைய செயற்பாடுகளை தாய்கள் நோக்கி செயற்படுத்தினார்கள். அந்த வகையிலே இன்று ஒரு 15வது ஆண்டு பகுதியை உங்களுடைய சேவைகள் 15வது ஆண்டிலே நின்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே நீங்கள் வகையான செயற்திட்டங்களை செய்யலாம் என்று உங்களிடம் திட்டமிடம் இருக்கிறது. நல்ல கேள்வி. ஸோ நான் முதல் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியே இருக்கக்கூடாது, அதாவது பாடசாலைக்கு செல்ல வேண்டும். வறுமை ஒன்று பாடசாலைக்கு போகாமல் தடுக்கக்கூடாதுன்னு அந்த அதை முதல் பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கல்வித்திறமையை வளர்த்துக்கொள்ளணும், அதால் பல்கலைக்கழக போகிற வீதங்களை கூட்டணும், அதாவது நல்லா படிக்கணும்னு யோசிச்சோம். அடுத்தது வந்து ஐ திங்க் அந்த எங்களுடைய கல்வித்தராதரங்களில் ஓரளவுக்கு வெளிநாட்டு கல்வித்தராதரத்துக்கு உயர்த்த வேணும் அப்படின்னா தான் அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகளும். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் படித்து நல்லா முன்னுக்கு வந்து உலகத்தராதரம் அளவுக்கு, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் போய் அங்கே வேலை வாய்ப்புகளை கொடுக்குற அளவுக்கு இந்தியா வளர்ந்து நிற்குது. அதே மாதிரி எங்களோட நாட்டிலையும் எங்களோட மாணவர்களால் சிறார்களால் முடியும் அந்த மாதிரி அந்த கல்வி தராதரங்களையும் சிலபஸ்களையும் அந்த வெவ்வேறு விதமான திறன்களையும் வளர்த்து விட வேணும்ன்றதான் எங்களோட இது.
ஸோ அது அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வழிக்கிறோம் நாங்கள். நீங்கள் இப்போ செயின்ட் ஜான்ஸில் படித்த காலத்திலே ஒரு மிகவும் ஒரு திறமையான ஒரு மாணவன், சிஸ்கவுட்டு அப்படி பல சேவைகள் அந்த காலத்திலே சொல்லிக்கொள்ளலாம். உங்களுடைய உங்களுடைய திறமைகளையே எல்லோருமே அண்ணாந்து பார்த்தார்கள். ஆகவே உங்களுடைய உரையாடலை நாங்கள் கவனித்து கொள்ளும் பொழுது அன்றைய காலங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அதான் அதை விட உங்களுடைய உங்களோட அப்பாவும் ஒரு செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி ஆசிரியர். அது சம்பந்தமாக நாங்கள் நிறைவு பகுதியில் ஆராய்ந்து கொள்வோம். குருங் உண்மையிலே அதான் படிப்படியாக பொருள் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இன்று எமது மக்களுடைய தேவைகளை எவ்வாறு எங்களுடைய மாணவர்களை தேவைகளை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று என்பது தான் அது ஒரு முக்கிய கட்டம். அது உங்களுடைய செயற்திட்டங்கள் எல்லாம் கூடுதலாக சரியான ஒரு நெறிப்படுத்தலிலே உங்கள் படிப்படியாக நீங்கள் அந்த சேவையை விரிவுபடுத்தி மக்களிடையே கொண்டு சேர்க்கிறீர்கள். அதே நேரத்திலே அதை சரியான முறையிலே செயற்படுகின்றதா என்பதையும் நீங்கள் கண்காணிப்பதற்காக சரியான ஒரு ஒழுங்கமைப்பையும் செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு உங்களுடைய சேவை பற்றி ஒரு முன் எடுத்துக்கொண்டு தாயகத்திலிருந்து நாங்கள் தொடர்பாடலை எடுத்துக்கொள்வோம். வணக்கம். எனது பேர் வந்து அமிர்தலிங்கம் ஜீவிதன். நான் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து மூன்றாம் பேரட்டத்தில் வந்து இரண்டாம் அறையாண்டில் வந்து கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாம் வந்து கிளிநொச்சியில் வந்து உத்திரம் மகாவித்தியாலயத்தில் வந்து கல்வியேற்றினான். எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் முழுசலாகவும். எனக்கு இந்த ஸ்கேஸ் 87 இருந்து வந்து 2012 இந்த உதவி வந்து கிடைக்கப்பெற்றது. உதவி என்னென்னு சொன்னால், அதுக்கு முதல் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டேன். என்னென்னு சொன்னால், யுத்தத்தால் இடம்பெயர்ந்து வந்த டைமில் வந்து அப்பாவும் இல்லை, அப்போ அம்மா தான் கூலி வேலைக்கு போய்த்தான் என் படிப்பு செலவினை பார்க்குறது. அப்போ அந்த டைமில் வந்து என்ன செய்கிறேன் தெரியல. அப்போ எனக்கு ஸ்கூலால் வந்து திராக்கண்ட உதவி வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச டைம் நான் ஏலெவல் எடுத்ததுக்கு பிறகு அந்த ஹெல்ப் நிப்பாட்டிட்டாங்க. பிறகு எனக்கு திருப்பி யூனிவர்சிட்டி அடைச்சிட்டுன்ற சொல்லி சொன்ன பிறகு சாராக திருப்பி தந்துட்டு கண்டக்ட் பண்ணி திருப்பி இந்த ஹெல்ப் வந்து தந்துருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த யூனிவர்சிட்டின்ற முடிய போகுது. இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இந்த எல்லாத்துக்கு நான் படித்து முடிக்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு உண்மையிலேயே முழு கிரெடிட்டும் வந்து அது எஸ்பிஎஸ்சி 87 தான் சொல்லுவாங்க. என்று சொன்னால் எனக்கு கம்பஸ் போகிற ஐடியாவே இல்லை எனக்கு. என்ன சொன்னால், அவ்வளவு சரியான செலவு, மற்ற வீட்டை அம்மா பார்க்கணும், மற்ற அம்மாவை கூலி வேலையாக செஞ்சு தான் என்னை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ அதோட அவளை வந்து 10 மேனேஜ் பண்ணி கொள்ளே நான் போயிடும் என்றதுக்காண்டி வந்து நான் கேம்பஸ் போகிற ஐடியா இல்லை, வேலைக்கு போக மாட்டேன் தான் இருந்தேன். பிறகுதான் இந்த எஸ்டிஎஸ்சி வந்து 87 வந்து எனக்கு தொடர்ச்சி உதவி கிடைக்க விளக்கிட்டா பிறகு அதை அதை வச்சு தான் உண்மையிலேயே நான் கேம்பஸை வந்து உண்மையிலேயே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே அதுக்கு அம்மாவுக்கு உண்மையிலே நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னால், எங்கென்றாலும் கதைச்சு கொள்ளலாம். உண்மையிலே ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் மட்டும் சொன்னாலும் கூடிய எனக்கு வந்து பர்சனலாகவே நான் கணக்கு ஹெல்ப் கேட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், அந்த வாழ்வாதாரம் அப்படி அம்மாவுக்கு அப்படி எல்லாம் மற்ற வயல் விதைக்கிறதுக்குன்றெல்லாம் சொல்லி எல்லாம் கேட்டிருக்கேன். அப்படியெல்லாம் உண்மையிலே கணக்கு ஹெல்ப் எல்லாம் சிஎஸ்சியால் வந்து உண்மையிலே கணக்கு இது செஞ்சுருக்காங்க. உண்மையிலே நான் இதெல்லாத்துக்கு நான் இந்த யூனிவர்சிட்டியை வந்து படித்து இதெல்லாத்துக்கு முடிக்கிற அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எஸ்டிஎஸ்சி 87 தான். மேலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதோட மீது நான் சேர் மற்ற சுதா சார் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. கம்யூனிட்டி ஹெல்ப் ஃபார் ஸ்கூல் கிட்ஸ் பிரசன்ட்ஸ் 87 இனிஷியேட்டிவ் நைட், April 20th, 2024. பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ. இந்த வகையில் தாயகத்திலிருந்து நாங்கள் வணக்கம். வணக்கம். நீங்கள் வணக்கம் வணக்கம் கூறுங்கள். நீங்கள் யார் பேசுறீங்க? சொல்லுங்க. நீங்கள் இப்பொழுது மக்களோடு கதைக்கலாம், உரையாடலாம். சேவைகளை பற்றி, உங்களுடைய பணிகளை பற்றி நீங்கள் எங்களை மக்களோடு உரையாடிக்கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து 2015 பிப்ரவரி மாதம் எஸ்பிஎஸ்சி 87 இன்ஸ்டியூட்டு எங்களோட வேலையில ஜாயின் பண்ணேன். இது வந்து கூடுதலாக தாய் தந்தையிலிருந்து பிள்ளையிலிருந்து உதவித்தொகையா, அதாவது கல்வியை ஊக்குவிக்கிறதா தான் நடந்தது. அது வந்து நாங்கள் சார்ல வந்து ஒரு 4 ஸ்கூல்ல 150 பிள்ளைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவே இப்ப நாங்கள் ஒரு வளர்ந்து 800 பிள்ளைகள்
கிட்ட நாங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. முதல் நாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப அந்த ஸ்கூல் பிள்ளைகளே யூனிவர்சிட்டிக்கு போய் யூனிவர்சிட்டிய போய் கண்டினியூ பண்ணி இல்லாம நிறைய கஷ்டப்படுகிறோம். வாழ்வாதாரம் எல்லாம் உண்மைய பார்க்க போனா சரியான செலவுகள் கூட. அப்ப அதாவது நாங்க யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பும் எடுத்துருக்கோம். அதை விட நிறைய பிள்ளைகள பேரண்ட்ஸுக்கு வாழ்வாதார ஊக்குவிப்பது நாங்கள் வந்து காசு நடுகளும் கல்விக்காக ஊக்குவித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவையிலும் தங்களுக்கு சொந்த காலில் நிற்கணும் என்பதற்காக சில வாழ்வாதார உதவிகளையும் செய்திருக்கிறேன். இப்படி வந்து என்னோட உதவிகள் போய் கொண்டிருக்கு. எங்கள் இருந்ததை விட இப்ப இன்னும் கூடிக்கொண்டுதான் இருக்கு. நிறைய ரிக்வஸ்ட் வந்து இப்ப பிள்ளைகள் இந்த ரிக்வஸ்ட் பார்த்து அவங்களுக்கு இன்னும் வந்து கொண்டே இருக்கு. சில ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு கிடைச்சு இல்லை. இப்படியான தேவைகள் நிறைய இருக்கு எங்களுக்கு. ஆமாம், பெருமை. நீங்கள் தாயகத்திலிருந்து உரையாடி கொண்டது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதே இடத்துல மக்களோடு மாணவர்களோடும் நேரடியாக நீங்கள் அந்த பகுதியில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். 87 எஸ்ஜேசி அவர்களுடைய செயற்பாடுகள் கிட்டத்தட்ட 15 நகர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அடுத்த கட்டம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் மிதிலும் கதைங்களே எனவர் என்ன உடையங்களை அவர் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள். இணைப்பில் இருக்கிறது செல்வி தேகலா முருகேசு. அவர் எங்களோட கடந்த 9 மேலாக எங்களோட பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி சேவையில். அதால் எங்களை அவள் அதோட அதை விட இன்னும் 2 வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதால் எங்களோட எங்களால் நிறைய விஷயங்களை அந்த கிரவுண்ட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து இதண்டு செய்யக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்தோண்டு எல்லா விஷயங்களையும் நாங்கள் எங்களால் பார்க்க முடியாது, ரைட்? அப்போ அவங்க கிரவுண்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸாக அங்கே இருந்து வேலை செய்கிறதால எங்களுக்கு நிறைய விஷயங்களை உணரக்கூடியதாக இருக்குது. அவங்களோட வேலையை உணர்ந்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. மற்றது பல விஷயங்களை கண்காணிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பல பேர் கேட்கலாம், நீங்கள் செய்கிற உதவி இன்னொரு ஆள் உதவி கேட்டு உங்கள்டையும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அந்த மாதிரி விஷயங்கள் அதுகள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுல கேட்கலாம் மாதிரியாக உண்மையாகவே கட்டிக்காரங்க. அவர்களை வீட்டை போய் பார்த்தோ அல்லது பாடசாலையில் பார்த்தோ மற்ற ரிப்போர்ட் கார்டு வேண்டியோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து கதைச்சு பேசி பழகி அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு கொள்வாங்க. நல்லா உண்மையாகவே எங்கள்கிட்ட தனியாக தான் உதவி இருக்கிறாங்களா இல்லாட்டி வேறு யார்ட்டையும் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி விஷயங்களை ரெயும் வடிவாக புரிஞ்சு கொள்வாங்க. ஆமாம், நல்லது. மேகலா சொல்லுங்கள், இந்த 87 இந்த அமைப்போடு பணியாற்றுவது எவ்வாறு உணர்ந்து கொள்கிறீர்கள்? எவ்வாறு நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் 87 பணியாற்றும் பொழுது? எனக்கு என்ன, நான் உண்மையாவே எங்க அப்பா வந்து எனக்கு 5 இறந்துட்டார். அப்ப எனக்கு இந்த தண்ணி சுச்சுவேஷன் எப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகள் வளர்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதால நான் இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல இந்த இப்படியான வேலையில செய்யறது எனக்கு உண்மையாவே ஒரு வேலையா பார்த்து இல்ல, இது ஒரு சமூக சேவையா இப்படி ஒரு கடவுளின் ஒரு தந்த வாய்ப்பாக செஞ்சுதான் இந்த வேலையை செய்யறேன். அப்ப இது எனக்கு வேலை செய்யறதுல சரியான சந்தோஷம். இப்படியான வேலைகளா மேலே 9 மேலாக நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பது, அதாவது வந்து ஒவ்வொரு அமைப்பும் வந்து தாயகத்திலே இயங்குகின்றவர்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார்கள். அவர்கள் தான் அவர்களுடைய தகவல்கள் தான் அந்த ஒரு அமைப்பு சரியான முறையிலே செயற்படுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய உரையாடல் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் உரையாடுகின்ற விதங்களை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். உண்மையிலே அந்த சேவை மனப்பான்மை என்பது ஒரு நிச்சயமாக ஒருத்தருக்கும் தேவை. அதையும் தாண்டி வந்து அந்த நேசிப்போடு செய்தல் அவற்றையும் உங்களுடைய நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அமைப்பின் செயற்பாடுகள் எவ்வாறு இயங்குகின்றது, தாயகத்தில் இருக்கு எவ்வாறு இயக்கப்படுகின்றது, அங்கே எவ்வாறு அங்கே பணியாற்றுகின்றவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதை வந்து சமகாலத்திலே எமது மக்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் உங்களுடைய பிரதிநிதிகள் உங்களை இந்த வேளையிலே வானொலியிலே நேரடியாக நீங்கள் உரையாடுவதெல்லாம் நேரடியாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதாவது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வணக்கம், இருக்கிறீங்களா? வணக்கம். வேறு ஏதாவது
நிறைய தேவைகள் வந்து இப்ப நாங்க ஸ்கூல பொறுத்த மாதிரி நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி டியூப்வெல் டியூப்வெல் அப்படி நிறைய தேவைகள் இப்ப நிறைய எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு. அதுக்கான ஸ்பான்சர்ஸ் வந்து எங்கள்ட்ட இப்ப காணாம இருக்கு. அப்ப அதுவும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பான்சர் சப்போர்ட் பண்ணிவிடமெண்டா எங்களோட இந்த வேலையை வந்து நல்லா நாங்க முன்னோடி கொண்டு செல்லலாம். அதோட மக்கள் இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய வந்து ரிக்வஸ்ட் ஃபார்ம் வந்து எங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. அப்ப ஸ்பான்சர் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினமா இருந்தால் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு கல்வி தேவையை பூர்த்தி செய்வதோடு அவருக்கு பிரிச்சறையும் நல்ல வழிக்கு கொண்டு போகலாம். நல்ல பெருமை, நன்றிகள் மகளே. மீண்டும் ஒரு நாங்கள் பொழுதிலே நாங்கள் சந்தித்து உரையாடி கொள்வோம். மிகவும் பெருமையாக இருந்தது தாயகத்தில் இருந்து நேரடியாக இந்த வானொலியின் ஊடாக மக்களோடு உரையாடி கொண்டது, பகிர்ந்து கொண்டது, கள நிலவரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டது மேலே ஒரு மிகவும் ஒரு சிறப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்தித்து உரையாடி கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். ஆமாம், சொல்லுங்கள் மிதுல. உண்மையிலே ஒரு மக்களிடையே இந்த அமைப்புகள் எவ்வாறு இயங்குகின்றது அந்த என்பதெல்லாம் ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு பார்வை தேவை. அவற்றை மக்கள் அவற்றை அறியணும் விரும்புகிறார்கள். ஒரு நெறிப்படுத்தல், இங்கே இயங்குகின்ற அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு அவர்களுக்கு பணங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், எவ்வாறு அங்கே செல்கின்றதா, அந்த செல்கின்ற விடயங்கள் வந்து எவ்வாறு வந்து மக்கள் பயன்படுத்தப்படுகிறது, அங்கே பயன்படுத்தப்படுகின்ற உதவிகளை யார் பார்க்கிறார்கள், எவ்வாறு நெறிப்படுத்துகிறார்கள், எவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார்கள், இவற்றை எல்லாம் வந்து கூடுதலாக வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற எல்லா மக்களும் அவற்றை பார்க்க வேண்டும், எவ்வாறு அறிய வேண்டும் என்பதிலேயும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை வழங்குவதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். குறுங்கள், இந்த இப்போ உங்களுடைய சேவைகளுக்கெல்லாம் கூடுதலாக பணத்தினை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்? இங்கே 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 இருப்பவர்களும் நான் சொன்ன மாதிரி இது நாங்கள் பல நாடுகள், நாலு முக்கியமான நாடுகள் பிளஸ் இலங்கை, அதாவது ஐந்தாவது நாடாக இலங்கை சொல்ல, இலங்கையில் உள்ளவர்களும் மற்ற இலங்கையில் காசுதாரவர்களும் சேர்ந்த அமைப்பு தான். ஸோ நாலு நாட்டில், இலங்கையை தவிர நாலு நாட்டில் இதை ஒஃபிஷியல் ஆர்கனைசேஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதில் எந்தெந்த நாடுகள்னு சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா, கனடா, யூகே அண்ட் யூஎஸ்ஏ. ஆஸ்திரேலியா அண்ட் கனடாவும் இட்ஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தட் மீன்ஸ் அந்த ஒஃபிஷியலாக சேரிட்டி கிடையாது. யூகேயும் யூஎஸ்ஏயும் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி. ஸோ நீங்கள் பணம் அங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் வரி விலக்கு உண்டு, யூகேலேயும் யூஎஸ்ஏலேயும். அண்ட் ஸ்ரீலங்காவில் நாங்கள் ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கேயும் இது, அதாவது கனடாவிலும் அது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒழிய சேரிட்டி இல்லை, பட் நாட் ஃபார் ப்ராஃபிட்டுக்கும் வர்ற காசுகளோருக்கும் வருஷா வருஷம் நாங்கள் கணக்கு ஆடிட்டட் கணக்குகள் செய்து எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் அனுப்புவோம். ஸோ வந்த காசு இவ்வளோதான், செலவழித்த காசு இவ்வளோதான், இவ்வளோதான் கையில் மீதி இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் மறக்காமல் எங்களோட ஸ்பான்சர்ஸுக்கு, அதாவது கையில் கிடைக்கிற காசு எல்லாத்துக்கும் கணக்கு காட்டுவோம். ஆமாம், முக்கியமான இந்த கூடுதலாக ஸ்பான்சர் செய்கின்றவர்கள் உங்களோட பாடசாலை மட்டத்தில் உங்களோட பேச்சிலே மாத்திரமாக இருக்கிறார்கள், அல்லது வேறு பேச்சும் இருக்கிறார்கள், அல்லது மக்களும் இருக்கிறார்களா? கூடுதலானவர்கள் மக்கள் தான். எங்களோட பேச்சில் இருக்கிறவர், எங்களோட மகிழ்ச்சியிலேயோ மாணவர்களையோ தவிர கூட இருக்கிறதுனால ஒரு ஒரு வீதம் சொல்ல வேணுமெண்டா, ஒரு எங்களோட பாடசாலையில் படித்தவங்க ஒரு 15-20 வீதம் தான், மிச்சம் 80 வீதம் வெளியில் இருக்கிறவங்க தான் கூட செய்கிறாங்க. அதே போலே எங்களை பாடசாலை என்றால் கூடுதலாக 87-ஆம் ஆண்டு பேட்ச் மாத்திரமா, அல்லது வேறு பேட்ச் மாணவர்களும் உங்களோடு பணியாற்றக்கூடியதாக இருக்கிறதா, அவர்களுடைய உதவிகளையும் பெறக்கூடியதாக இருக்கிறதா, அல்ல அவர்களுடைய உதவிகளையும் நீங்கள் பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? வேறு பேட்ச் மாணவர்கள் நிறைய செய்வார்கள், வேறு பேட்ச்மார்கள் நிறைய செய்வார்கள். மெட்டாக்களும் உதவி என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம், முழுமையோடு ஏற்றுக்கொள்வோம் செய்கிற அதனுடைய. பட் எங்களோட இப்போ எங்களோட கனீனி அமைப்பை எடுத்தாலே ஐடிஐ பேட்சில் இருக்கிற கைலாஸ் ஜெயராஜாவும் எங்களோட இதில் கமிட்டி மெம்பர். ஸோ அப்போ எங்களுக்கு அந்த கட்டாயம் 87 பேட்சில் தான் செய்யணுமென்ற ஒரு இது இல்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு பேர் 87 இனிஷியேட்டிவ், அதில் யாரும் இருக்கலாம். சேவை மனப்பான்மோடு அங்கே இருக்கிற ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உள்ள சேவை மனப்பான்மை யாரும் இருக்கலாம்.
ஆமாம், நீங்கள் கூடுதலாக நீங்கள் இப்போ பாடசாலையை விட்டு நீங்கள் பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி பாடசாலை மட்டத்திலையும் நீங்கள் பல உதவிகள் செய்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பாடசாலையிலே முன்னேற்றத்துக்காக மதியத்திலே பாடசாலை தேவைகிறது. இப்போ பாடசாலைக்கும் பல தேவைகள் இருக்கின்றன. அது பெரிய பிரைவேட் பள்ளி பாடசாலையாக இருந்தாலும் அந்த பாடசாலைக்கு சில 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 தேவைகள் இருந்தன இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பாடசாலையிலே மாணவர்கள் வீரர்கள் எல்லாம் தங்களுடைய கிரிக்கெட் மேட்சோ சரி ஃபுட்பால் மேட்சோ அல்லது பல பல விளையாட்டுத் துறையோ அல்லது வேறு சம்பந்தமான விடயங்களுக்கு செல்வதற்காக ஒரு வாகனங்கள் கூடுதலாக உங்களோட பேட்சும் மற்ற பேட்சுகளும் சேர்ந்து ஒரு வாகனத்தை வண்டி கொடுத்திருக்கிறோம். அப்படி தானே அந்த அசம்பந்தமான விடயங்களை இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உண்மை. நாங்கள் ஐ திங்க் 2018 நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் 50 வயதாகும் போது நாங்கள் பாடசாலைக்கு விஜயம் செய்த போது நாங்கள் அந்த ஐ திங்க் அந்த காலத்தில் ஐ திங்க் 6 மில்லியன் அதாவது 60 லட்சம் என்று ஒரு அந்த பாடசாலை விளையாட்டு டீம்ஸ் வந்து மற்ற ஸ்கூல்ஸுக்கு போயிக்கல பிரயாணம்ன்றது கஷ்டமாக இருக்குது. அதோட ஃபோர்ட் பண்ணிடாத பிள்ளைகள்டேயும் கையில் காசு 2000 அப்படியே ஒரு ட்ரிப்பும் கொடுக்க வேண்டி இருக்கிறத காண்டி நாங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பஸ் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமென்னு சொல்லி நாங்கள் அப்போ நான் 60 லட்சம் 6 மில்லியன் 60 லட்சம் வந்ததில் அதில் 25% நாங்கள் அப்பே டவுன் போட்டு கொடுத்துட்டு வந்து நாங்கள் பிறகு ஐ திங்க் எங்களோட பேட்சும் மற்ற அந்த கிரிக்கெட் செஞ்சவர்களுக்கு கிரிக்கெட் ஃபோரம் ஒன்று இருக்குது அவங்க எல்லோரும் சேர்ந்து மிச்ச காசெல்லாம் போட்டு இது வந்து மிச்ச காசை போட்டு அந்த தேவையை பூர்த்தி செய்தாங்க. பட் இதுக்கு முதல் நாங்கள் பச்சா செய்ய தொடங்கினதுண்டா இது இந்த இனிஷியேட்டிவ் வந்து விட பச்சா செய்யணும் பெரியவான்களில் படித்தாங்களா தெரியும் அந்த மிடில் ஸ்கூல்லேருந்து முந்தியான் ஸ்டாஃப் ரூமுக்கு வரைக்கும் நடுவுக்குள்ள ஒரு தார கோட்டில் ஒன்று இருந்தது 2 கிளாஸ் ரூம் இருந்தது அதுக்குல அந்த கிளாஸ் ரூமை எடுத்துகிட்டு தான் ஐ திங்க் அந்த கிரவுண்ட்ஸை 400 மீட்டர் ஆக்கி அந்த இதெல்லாம் கட்ட வழிகிறவங்க அப்போ அந்தந்த கிளாஸ் ரூம் எடுக்கல ஒரு 2 கிளாஸ் ரூமுக்கு தேவை இருந்தது. அப்போ அந்த ஐ திங்க் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் மறந்து போனது அதெல்லாம் பில்டிங்லாம் மிஸ் செல்லையா பில்டிங் ஆன மறந்து போனோம் அதோடு சேர்த்து இன்னும் 2 கிளாஸ் ரூம் கட்டி தான் இது அந்த கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு நாங்கள் ஐ திங்க் 2004 or 2005 மிஸ் தனவால் பிரின்சிபலாக இருக்கல அப்போவே நாங்கள் ஐ திங்க் கனடா காசுக்கு 18,000 or 19,000 அப்போ அந்த காலத்தில் அந்த கிளாஸ் ரூம்ஸை கட்டி கொடுத்துனாங்க. அது இப்போ ஐ திங்க் லேடிஸ் ஸ்டாஃப் ரூமாக பாதிப்பப்படுது. பட் ஸ்டில் அப்போவே நாங்கள் தொடங்கிட்டோம் அந்த பச்சா பாடசாலைக்கு செய்யணுமன்றது இந்த பஸ் விஷயம் விட ஐடிபி பிள்ளையில கொண்டு வர்றது அதுக்கு முதலே எங்களோட உதவியில் செய்ய தொடங்கிட்டோம் பாடசாலைக்கு. ஆமாம், நீங்கள் 50வது வயதிலே அங்கே சென்று ஒரு பாரிய ஒன்று உடலை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே செய்தீர்கள். அப்படித்தான் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் அங்கே நின்று மிக ஒரு சிறப்பு. அதே விதத்தில் எங்களுடைய அன்றைய காலம் மிகவும் ஒரு சிறப்பானதாக பாடசாலையை சென்று பாடசாலையின் தேவைகளை அறிந்து பாடசாலைக்கு என்னென்ன தேவையோ அவருடைய தேவைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து நீங்களும் உங்களோட பேட்சும் என்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அவற்றையும் செய்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறீர்கள். செயின்ட் ஜான்ஸ் கடந்து மக்கள் மத்தியிலையும் அந்த உதவிகளை வாறு இருக்க வேண்டும் உண்டு. அதேத்திரே இன்னொரு உங்களோட பயனாளியை அவருடைய கருத்துக்களை இந்த வழியில் பகிர்ந்து கொள்வோம். எனது பேர் கவிதா ராமலிங்கம். நான் கிளிநொச்சியில இருக்கிறேன். நான் சின்னதுலேருந்தே அம்மம்மா தாத்தாக்களோட தான் இருக்கிறேன். எனக்கு வந்து எஸ்ஜேசி எய்ட் சிறுவ நிறுவனத்தினால வந்து தரம் 6 வந்து இந்த உதவி முதல் தலைவராக கிடைக்கப்பட்டது. எங்களோட தாத்தா தோட்ட வேலை தான் செய்கிறாரு. அம்மம்மா தாத்தாக்களுக்கு வயசாயிட்டு அதனால இந்த உதவி வந்து எனக்கு நல்ல ஒரு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்ததாக இருந்துச்சு. நான் நல்லா படித்தேன்னா அப்புறம் வந்து ஏஎல்ல வந்து நான் பயோ படிச்சேன்னா ஏஎலுக்கு அப்புறம் வந்து இந்த உதவி வந்து எங்களுக்கு நிப்பாட்டப்பட்டது. திருப்பி வந்து பல்கலைக்கழகம் கிடைச்ச அப்புறம் வந்து சேதாக்களை எங்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து இந்த உதவியை பெற்று தந்தாங்க. நான் வந்து உருகுனை பல்கலைக்கழகத்துல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறேன். நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன்.
என்ன மாதிரி பல மாணவர்களுக்கு வந்து இந்த உதவி வந்து கிடைக்கப்பட்டு வருகிறது. எஸ்ஜேசிஐடி சிறுவன் நிறுவனத்துக்கு வந்து நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அவங்க வந்து இந்த உதவியை பெற்று அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்து போகணும். எஸ்ஜேசிஐடி நிறுவனத்துக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். Community Help for School Kids presents 87 Initiative Night, April 20th, 2024. Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Toronto. Celebrating 15 years of helping underprivileged students in Sri Lanka. Currently, 750 students under sponsorship. ஆமாம், இந்த வேலையில் சொல்லுங்களேன், என்னதான் இருந்தாலும் நாங்கள் 87 செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியின் மாணவர்கள் அமைப்பினர் செயலாற்றுகின்ற செயற்பாடுகள், அவர்களுடைய செயல்திட்டங்கள், பாடசாலை மட்டம் சரி, பாடசாலை தாண்டி மக்கள் மத்தியிலேயும் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வழியில் இந்த பாடசாலையை பற்றி சொல்லுங்கள். எமது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள், இந்த எஸ்ஜேசி என்ற எஸ்ஜேசி 87 என்று நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த எஸ்ஜேசி என்றால் என்னவென்றும் அதே இந்த பாடசாலை, இந்த பாடசாலையின் சிறப்புகள், பாடசாலையில் இவ்வகையான சிறப்புகள் எல்லாம் இருந்தன, நீங்கள் படித்த காலத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் அவற்றை இந்த வழியில் ஒரு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஸோ இது யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். போன வருஷம், அதாவது 2023 வந்து 200 ஆண்டுகள் இந்த பாடசாலை தொடங்கி, அந்த பாடசாலை கொண்டு ஒரு நிறைய ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். யாழ்ப்பாணத்தில் பெருமை வாய்ந்த பாடசாலைகளில் இது உண்டு. இதில் படிக்கணும் என்று முதலாம் வகுப்பு, நாங்கள் படிக்கிற காலத்தில் முதலாம் வகுப்புக்கு அனுமதி வாங்குறன்றது லேசான விஷயம் கிடையாது. ஒன்றில் உங்களோட அப்பா அம்மா அதாவது 30 வருஷத்துக்கு முதல் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அல்லது உங்களோட அப்பா அம்மா அப்பா இல்லாமல் ஆசிரியராக இருந்திருக்கும். அதான் ஒற்றையே ஒரு வழி அந்த பாடசாலையில் முதலாம் வகுப்பில் அனுமதி பண்ணுறது. என்ன ஒரு 35 பேர் தான் எடுப்பாங்க. பிறகுதான் 4 வகுப்பில் 6 வகுப்பில் தான் அப்புறம் அட்மிஷன்ஸ் வாங்கி வர்றது. பட் இந்த அந்த பாடசாலையில் படிப்புன்றது மிக முக்கியம்ன்றதை உணர்த்துவாங்க. அதை விட டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, அந்த டிசிப்ளின்ன்றது எவ்வளோ முக்கியம்ன்றதையும் சின்ன வயசுலேருந்தே உணர்த்தி வாங்கிடுவாங்க. மற்றது படிப்பை தவிர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், தமிழ் டே, இங்கிலீஷ் டே, ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ், இன்ட்ரா கிளப் ரோட், அதாவது எத்தனையோ விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களை ஒரு முழு மனிதனாக மாற்றுவதற்கான பல விஷயங்களில் சின்ன வயசுலேருந்தே அந்த பாடசாலையில் தொடங்கிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பாடசாலை தான் அது. ஸோ அது அதில் இருந்து வந்து பல மாணவர்கள் பல நாடுகளில் இன்னும் நல்லாக வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் சம்பந்தமாகவோ அந்த மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டு அந்த மாதிரி நல்லா இருக்கிறார்கள். ஆமாம், சொல்லுங்கள். வந்து கூடுதலாக அங்கே கிண்டு கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்தாலும் இந்துக்கள், புரட்டஸ்தாந்த், ஹெதலை எல்லோருமே படிக்கிறார்கள். எல்லோருக்கும் உரிய சம அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பிரேயர்ஸ் எல்லாம் அப்படி நடக்கும். அப்படி தானே? ஒவ்வொரு புதன்கிழமையும் விடிய திங்க் சர்ச், கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே இது நடக்கும். ஹிந்துஸுக்கு பீட்டோ ஹாலில் இந்து மன்றம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அதாவது அது மத வேறுபாடுகள் இல்லாமல் நடந்த இது. அது எங்களுக்கு சரஸ்வதி பூசை என்றால் சரஸ்வதி பூசை நடக்கும். ஸோ அதாவது அந்த மாதிரி குறைகள் ஒன்றும் இருந்ததில்லை. ஸோ அதான் பாடசாலை மிக உயர்வான தரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அந்த பாடசாலையிலே மதங்களை மதிக்கப்பட்டன. மதத்தில் அந்த மாணவர்களுக்குரிய சகல பிரேயர்ஸும் அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ற ஒழுங்கமைப்புகள் இருந்தது. அதே இடத்துல எல்லா பாடசாலை எல்லா ஆசிரியர்களும் கூட எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதோட விடுதிகள்
அது அது மிக ஒரு சிறப்பு. விடுதிகள் ஒரு 7-8 விடுதிகள் இருந்தன. அது அந்த விடுதி வாழ்க்கையே ஒரு மிக ஒரு சிறப்பு. அப்படியாக ஒரு மிக உயர்ந்த பாடசாலையிலே படித்தல் அது ஒரு பெருமை. அந்த பாடசாலை எங்களை அந்த பாடசாலை படித்தவர்கள் அப்படியே உருவாக்கி நல்ல சுகமான பாடங்கள் உருவங்களை மக்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் பாடசாலை மட்டம் மாத்திரமில்லை, இன்றைக்கு இன்று அந்த பாடசாலையை தவிர்ந்து இன்றைக்கு வன்னி பகுதியை நோக்கி சென்றீர்கள், அதன் பின்பு வடக்கு மாகாணத்தை நோக்கி சென்றீர்கள், அதன் பின்பு கிழக்கு மாகாணத்தை நோக்கி சென்றீர்கள், இன்றைக்கு வடக்கு கிழக்கு தவிர்ந்து அதையும் உள்ளடக்கி மலையகத்திலே தேவைகள் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பகுதியை நோக்கி, அதாவது வந்து வடக்கு கிழக்கு மலையகம் என்பது ஒரு பெரிய ஒரு பரந்த பிரதேசம். அந்த பிரதேசத்திலே தேவைகள் என்பது ஒரு ஒரு அரசினால் நிர்வகிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற தேவைகள் இருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த பகுதியை உள்வாங்குதல் என்பது ஒரு மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது என்றால், உங்களுடைய பரந்த நோக்கோடு உங்களுடைய செயற்பாடுகளில் ஒரு குறுகிய வட்டத்துக்கள் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக, அதே நேரத்தில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதியிலே உங்களுடைய உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் முதல் முறையாக நீங்கள் அந்த முதல் அந்த சிந்தனை ஓட்டம் அந்த போருக்கு பின்னாலே தவித்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்களை அப்படியே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு எடுத்து சென்று விடுதியிலே தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான செலவுகளை எல்லாம் உங்களுடைய மாணவர் அமைப்பினரும் பாடசாலை நிர்வாகங்களும் மற்றவர்களும் உதவி செய்து, அது வந்து ஒரு மகத்தான பணி. நம்ம தமிழ் மக்கள் எல்லோருமே மனதில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பணி வந்து அந்த உடனடி தேவை என்பது, உடனடி தேவைக்கு ஏற்பது போன்று சேவை செய்தல். இதை விட நீங்கள் கூறுங்கள், எவ்வாறான விடயங்களை நீங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? இதை நாங்கள் செய்ய தொடங்கி 15 வயது வருடங்கள் ஆகிவிட்டன என்பதற்காக முதல் முதலாக டொரண்டோ மாநகரில் ஒரு பேசிக்கலி ஒரு நன்றி சொல்லும் விதமாக, எங்களுடைய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர்ஸுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த இருக்கிறோம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர் டொரண்டோ மாநகரில் மெக்னிக்கல் அவென்யூ பிட்வீன் கேனடியன் மிட்லன், அதில் பின்னேரம் 6 மணிக்கு நடத்துகிறோம். ஸோ அதுக்கு உங்களால் முடிந்தால் வாருங்கள். அது அந்த டிக்கெட்டுகள் $100. வந்து அங்கேயும் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோம்ன்றது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இலங்கையிலேருந்து இப்போ அழைத்த சொன்ன மாதிரி சில தேவைகள் உள்ளன. உங்களுக்கும் சிலவளை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆசைகள் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான இப்போ சின்ன வயசுல இருந்தே ஒரு பிள்ளையை ஸ்பான்சர் பண்ணணுமா, அல்லது ஏ லெவல் பிள்ளையா, அல்லது யூனிவர்சிட்டி பிள்ளையா, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி உதவிகளை வழங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு அழைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக அதை பண்ணலாம். ஸோ உங்களால் முடிந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்களியுங்கள். ஆமாம் நேர்களை, 24ஆம் தேதி டொரண்டோவில் 20ஆம் தேதி டொரண்டோவில் நடைபெற இருக்கின்றது. அதில் கூடுதலாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இசைக்குழு மிகவும் ஒரு பிரபலமான இசைக்குழு, இசையான இசைக்குழுவிலே அவருடைய இசை மலையிலே நிறைய இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர் கூறியது போன்று அவர்கள் தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாகவும், அதே வழியிலே நீங்கள் பார்க்கலாம் நேரில் சென்று அவர்கள் என்ன மாதிரி உதவி செய்திருக்கிறார்கள். ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள், தாயகத்தில் இருந்து உதவி பெற்றோர்களுடைய உரையாடல்கள், பல விடயங்களை உங்களுக்கு அவர்கள் காண்பிப்பார்கள். நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சில வேலைகளிலே நாங்கள் தாயகத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், எங்களுடைய நல்ல நாட்கள் அல்லது எங்களுடைய துயரமான எங்களுக்கு பாசத்துக்குரியவர்களுடைய நினைவு நாட்கள், இதில் இந்த நாட்களில் எல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று எங்கள் மனம் ஏங்கி தவிக்கும், இதனூடாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கு அந்த நேரத்திலே உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆகவே எப்படியாக இவர்களுடைய அமைப்பு, இவர்களை போன்ற பல அமைப்புகள் இயங்குகின்றன. இது ஒரு அமைப்புகள் மூலம் புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் தான் எங்களை தாயக உறவுகளுக்கு செய்ய வேண்டும்,
அவர்கள் எங்களை விட்டால் அவர்களுக்கு யாருமே இல்லை. ஆகவே எங்களுடைய பணி, எங்களுடைய உரிமையும் கடமையோடு நாங்கள் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை தொடர்ச்சியாக செய்வோம். எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் எமது மக்களுடைய துயர் துடைப்பதிலே ஒரு நேசிப்போடு நாங்கள் செய்ய வேண்டும். கூறுங்கள், இதை விட நீங்கள் உங்களுடைய அமைப்புகள் சார்ந்த வகையிலே வேறு வேறு நாடுகளில் இருக்கின்ற அமைப்புக்குரிய செயற்பாடுகள், அங்கத்தவர்கள் அங்கத்தவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்ற அவர்களுடைய அவர்களையும் பற்றியும் இந்த வழியிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக உங்களை பற்றி ஒரு குறுகிய ஒரு மக்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். நீங்கள் யார், எங்கே உலகளவாக படித்தீர்கள், முடப்பா அம்மா அவர்களை பற்றியும் இந்த ஒளியிலே ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தலைவராக இருக்க அப்படின்னால் நீங்கள் யார் என்பதையும் மக்கள் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளட்டும். என் பேர் மிதிலன் தவராசலிங்கம். என்னுடைய அப்பா திரு தவராசலிங்கம் வியாபாரியம் காலையில் ஏறத்தாழ 21 வருஷங்கள் படிப்பித்தார் செயின்ட் ஜான்ஸ் காலேஜில். ஆமாம். அதுக்கு பிறகு நாங்கள் கேரளாவில் வந்து இங்கே தான் ஹைஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே தான் யூனிவர்சிட்டி போய் இங்கே படித்து இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த மற்ற அமைப்புகளை பற்றி சொல்லணும்னா, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற அமைப்புகள் மாதிரி யூஎஸ்ஏல இருக்குது, யூகேல இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை எங்களுக்கு டான்னா மீட்டிங் நடக்கும். அது இங்கே திட்டம் முடிய காலமாக 6 மணி அப்படியே தானே, ஆஸ்திரேலியாவில் 10 மணின்னா அவங்கள முடிச்சிருக்கணும், நாங்களும் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய கோஆர்டினேஷன் இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வளரக்கூடியதாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஒரு கமிட்மெண்ட் வேணும். நாங்கள் ஒரு ஆள் தனியே செய்து நடக்கக்கூடியது அமைப்பில் நான் முதல் சொன்னேன் தெரியல. லாஸ்ட் போன வருஷம் எங்களுடைய அமைப்பின் மொத்த வருமானம் வந்து இலங்கை காசுக்கு 12 கோடி, அதாவது இங்கே கனேடியன் காசுக்கு 500,000 Canadian dollars. இப்போ அந்த அளவுக்கு அதை சேர்த்து இத்தனை பேரை ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆளால் மட்டும் முடியாத விஷயம். அதை 8 பேராலேயே முடியாது. 8 பேரை விட எங்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த லோக்கல் ஆக்கள்கிட்ட ஹெல்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து கிணவே சேர்ந்து செய்கிறது தான் இது. அதாவது அதை சேர்ந்து செய்கிறதால தான் இவ்வளவு முன்னேறக்கூடியதாக இருக்குது எங்களால். ஆமாம், உண்மையிலே கூடுதலாக பல நாடுகளில் கிளைகளை உருவாக்கி உலகளாவிய ரீதியில் கூடுதலாக இப்பொழுது 5 நாடுகள் உங்களோட பங்களை கூடுதலாக எமது மக்கள், எமது மாணவர்கள், செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவர்கள் கூடுதலாக இருக்கின்ற நாடுகளில் தான் அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் தொடர்புகள் இருக்கின்றது. அப்படி சொல்லலாம். நான் இதே நேரம் அந்த இலங்கையில் எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டீஸாக இருக்கிற 3 பேரும் அவங்க எவ்வளோ முக்கியம், அவர்களையும் பேர்களையும் சொல்லுங்களேன். முதலாவது நான் சொன்ன மாதிரி அந்த வக்கீலாக இருக்கிற திரு பிராயன் தம்பு அவர்கள், அண்ட் மற்ற 2 ட்ரஸ்டீஸும் ராஜன் நைல்ஸ் அண்ட் ஆலாள சுந்தரம் பாகீசன். 3 பேரும் ட்ரஸ்டீஸாக இருக்கிறாங்க. அவங்களோட உதவி இல்லாமல் நாங்கள் ஒன்று சொல்ல முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் அந்த 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 ட்ரஸ்ட்டுக்கு பொறுப்பான. அவங்க எந்த காசு அதுக்குள்ள வந்தானே அதுக்குள்ள போனானே அவங்க தான் பொறுப்பு. ஸோ அவங்களோட இது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அவங்க இந்த பங்களிப்பு மிகத்தானது. இந்த அமைப்பு இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவங்க லோக்கலாக அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்து இதில் செய்கிறதால தான் இவ்வளோத்துக்கு முன்னேறக்கூடியதாக இருக்குது. ஆமாம் நேர்களே, இவரை பற்றி கூடுதலாக தெரியும் எல்லோருக்கும். இவர் வந்து உங்களுக்கு தெரியும், 200வது ஆண்டு எங்களுடைய செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வானொலி கலையகத்துக்கு வருகை தந்திருந்த ஆசிரியர், இவருடைய தந்தையர் ராசலிங்கம் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்து அந்த பாடசாலையின் சிறப்புகளை எல்லாம் பற்றி பகிர்ந்திருந்தார். அவருடைய மாணவன் இவருடைய அண்ணா, உங்கள் அண்ணா தான் ராகுல, அவர் தான் சென்ட்ரல் செயின்ட் ஜான்ஸ் மேட்சிலே 180 ரன்ஸ் அடித்தார். 180 ஒரு கிரிக்கெட் கேப்டனாக இருந்தவர், 180 சென்ற செஞ்சோன்ஸுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சிலே 180 ரன்ஸ் அடித்து அது ஒரு சாதனை. அந்த சாதனை இந்த இதுவரைக்கும் முறியடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட இந்த பாடசாலையோடும் விளையாட்டுக்களோடும் அந்த பல அமைப்புகளோடும் பாடசாலையில் இயங்கின அமைப்புகளோடும் மிகவும் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக வளர்ந்த ஒரு மாணவன் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். சீ ஸ்கவுட் இருந்தீங்க, என்னென்ன அமைப்பில் இருந்தீங்க அதையும் சொல்லுங்கள். இந்த வழியில் நான் ஐ திங்க் 10வது அந்த ஓலவல் முடிஞ்ச கையோட விளையாட்டோடைய சீ ஸ்கவுட்டில் தான் முக்கியமாக இருந்தேன். நான் சீ ஸ்கவுட்டில் கடல் சாரணை
அப்படி கூடுதலாக நாங்களும் எல்லோருமே செயின்ட் ஜோசப்ஸ், நாங்களும் செயின்ட் ஜோசப்ஸ் தான் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மிகவும் ஒரு டிசிப்ளினான ஒரு மாணவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோராலும் அந்த ஒரு மதிப்பை பெற்ற ஒரு மாணவன் மிதுலன். அவருடைய அவருடைய நோக்கு, அவருடைய இந்த இந்த நெறிப்படுத்தல், இந்த 87 இந்த அமைப்பு வந்து மொளவு தூரம் வந்து ஒரு உலகளாவிய ரீதியை பல நாடுகளை உள்ளடக்கி, பல மாணவர்களை உள்ளடக்கி, பெரிய ஒரு தேவையை உள்ளடக்கி, வடக்கு கிழக்கு மலையகத்தை உள்ளடக்கி ஒரு சேவையை செய்து கொண்டு சொண்டு இருந்தால் அதில் பணியாற்றுகின்றவர்களுடைய ஒழுக்கம் ஒழுங்கமைப்பு, அந்த நெறிப்படுத்தல், அந்த அமைப்பு எவ்வாறு இயங்குதல், எவ்வாறு செயற்படுதல், அவர்களுடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது, இவற்றையெல்லாம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. ஆகவே இவரை எல்லோருக்குமே தெரியும். இவருடைய செயற்பாடுகளை பற்றி சொன்னால் அவர் தனி மனிதனுடைய செயற்பாடே மிகவும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட, மிகவும் ஒரு ஒழுங்கான ஒழுங்கமைப்பு கொண்ட ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினாக எல்லோராலையும் மதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாணவனாக அந்த காலத்தில் இருந்தவர். ஆகவே அவருடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருப்பீர்கள். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இதை இதை தந்ததற்கு நன்றி. உங்களோட அமைப்பு சம்பந்தமாக ஏதாவது வேறு கருத்துக்கள் ஏதாவது சொல்லுகிறீர்கள்? இப்போ கூடுதலாக இந்த இந்த அடுத்த கட்டம் நீங்கள் ஒரு யாருக்கா நன்றி சொல்ல வேணும் என்றாலும் இந்த வழியில் நீங்கள் நன்றிகளை குறிக்கொள்ளலாம். யாராக இருக்கலாம் நன்றி கொள்ள சொல்ல விருப்பம் என்றால் அடுத்தது மக்களிடம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவற்றையும் சொல்லலாம். அடுத்த கட்டம் என்ன என்னவாக போக போன்ற அதை பற்றியும் சொல்லலாம். நன்றி சொல்லணும்னே நாங்கள் முதல் அந்த நான் சொன்ன மாதிரி முதல் அந்த நாங்கள் அமைப்பு என்றே தொடங்காமல் நாங்கள் இந்த மாதிரி உதவியை செய்வோன்று கேட்கல. ஆரம்பத்தில் தொடங்க அந்த 8 பேரையும் சொல்லுங்களேன், சொல்லலாமா? சொல்லலாம், பிரச்சனை இல்லை. முக்கியமாக திரு சூரியகுமார் இப்போ உங்களுடன் இல்லை, அவர் கேன்சர் வந்து 2000 சூரியகுமார் ஆஸ்திரேலியாவில் அவர் கேன்சர் வந்து 2020 இறந்து விட்டார். திரு பிரயன் தம்பு என் ராஜநாயசை பற்றி கூடியிருந்தேன் கனடாவில். நான் யூகேயில் திரு சுதர்ஷன் துரரட்னம் என் யூஎஸ்ஏல திரு ஜஹான் கனகராஜா திரு ஆனந்தகுமார். ஸோ இதில் பேரும் அமைப்பு தான் இது. ஸோ அதில் பேரும் அதில் ஒரு ஆள் சொன்ன மாதிரி கேன்சர் வந்து 2020 ஆஸ்திரேலியா. நேசகுமார் வெளியில் இருந்து ஒன்று நிறைய உதவிகள் செய்வாங்க, தாயத்தில் இருந்து செயற்பட்டவர். அவரும் ஒன்று உயிரோடு இல்லை. எங்களோட பாடசாலை எங்களோட அமைப்பிலே கூடுதலாக இப்போ 87 ஆண்டிலே இரு மாணவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்படியா? கிட்டலியில் இரு மாணவர்கள், ஐ திங்க் எல்லாமே ஒரு நாங்கள் எங்களுடைய கிளாஸ்மேட்ஸில் ஒரு 15 பேர்கள் இறந்து விட்டோம் இதுவரைக்கும். மிகவும் துயரம். உண்மையிலே 87 ஆண்டு பேச்சு என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு 15 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக 15 பேர் இழந்து விட்டீர்கள். இருந்தாலும் துயரங்கள் சூழ்ந்து கொண்டாலும் அந்த உங்களோட இந்த அமைப்பிலே முக்கியமாக செயலாற்றிய சூரி ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர், அவருடைய இழப்பும் அது மிகவும் ஒரு பெரிய இழப்பு. மிகவும் நேசிப்போடு இந்த அமைப்பை உயர்த்த ஒன்று ஒன்று செயற்பட்டவர்களே, ஆஸ்திரேலியாவிலிருந்து செயற்பட்டவர்களே ஒரு முக்கியமான ஒரு மாணவர். நல்லது. அதேபோலே வேறு ஏதாவது கருத்துக்கள் வந்து மக்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், மக்களிடம் என்ன கருத்துக்களை சொல்கிறீர்கள், அதாவது இந்த தாயகம் நோக்கிய வேலை திட்டங்கள் உங்களுடைய அமைப்பு சரி, அல்லது உங்களுடைய அமைப்பை விடுத்து வேறொரு அமைப்பு கூட, அல்லது அவர்களுடைய சொந்தமாக அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கலாம், இந்த இந்த நோக்கோடு உங்களுடைய கருத்துக்களை வார மக்களுக்கு இருக்கிறது சொல்லணும்ட்டா? இந்த இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியாகவோ அமைப்புகள் மூலமாகவோ பல பேர் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பட் எல்லாரும் ஒரே நோக்கோடு தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அதாவது எங்களோட கஷ்டப்பட்டவர்கள எங்களோட தாயத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை தரத்தில் எப்போயாவது உயர்த்தணுமன்றது தான். ஸோ அதை நீங்கள் எந்த அமைப்பால் செய்கிறதால எவ்வளவு நீண்டகால பயன்கள் கிடைக்கும் என்ற இதோட செய்கிறது நல்ல விஷயம். அதோட இந்த அமைப்புகள் நீங்கள் என்ன ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒழுங்காக கணக்கு காட்டி ஒழுங்காக பண்ணுற அந்த அந்த மாதிரி அமைப்புகளோட வேலை செய்யல இந்த பயனடைகிறதும் அது அப்படியே போய் சேர்றதுன்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் யோசிக்கிறேன் நாங்கள்.
பட் அது இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறியிருந்தேன், ஏப்ரல் 20 நடக்கிற நிகழ்ச்சியை பற்றி. அதுக்கு ஏழுமான அளவுக்கு வந்துடுங்க. மற்றது எங்களோட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு எங்களுக்கு வர்ற காசு எவ்வளவு, அதை நாங்கள் எங்களுடைய இவ்வளோத்தை பே பண்ணி அதை இதை எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1% தான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ அது நாங்கள் எவ்வளோத்துக்களவு எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோத்துக்களவு ஸ்பான்சர்ஸார காசு எல்லாம் அப்படியே பயனாளிகளுக்கே போய் அடைகிறதுன்றதில் நாங்கள் கண்ணு கருத்துமாக இருக்கோம். உண்மையில் சிறப்பு மக்கள் மத்தியில் எப்பொழுதுமே இந்த அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்கின்றன. சில உடைகளிலே மக்களுடைய ஒரு கருத்துக்கள் இருக்கிறது, கொடுப்ப காசுகள் அங்கே செல்லுமா, சரியாக பயன்படுமா, சரியான முறையிலே மக்களிடம் சென்று செல்லுமான்ற பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் தான் சில கேள்விகளை நாங்கள் ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பார்வையை மக்களிடையே நாங்கள் கொண்டு வந்தோம். என்ன சொன்னால் ஒரு அமைப்பு எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு நடைப்படுத்தப்படுகிறது, எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுது, அங்கே எவ்வாறு செயற்படுகிறார்கள், அங்கே இருக்கின்றவர்கள் எவ்வாறு, ஆகவே எல்லா நாடுகளிலையும் பதியப்பட சில சில நாடுகளிலே பதியப்பட்ட அமைப்பாக அங்கே ஒரு ட்ரஸ்ட் ஊடாக செல்கிறது, அவற்றையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பு நிர்வாகத்தை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சில கேள்விகளை நாங்கள் உனக்கு கேட்டிருந்தோம். பெருமை. இதில் வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்களா? அதில் தான் நன்றி. எங்களை நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இதை எங்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியும் இதுக்கு தாத்தில் இருக்கிறது செல்விதாக்களாவையும் அழைத்து இதே அவையும் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்ன என்ன புரிய வச்சு அந்த மாதிரி விஷயங்களை செய்தது. எப்பொழுதும் மது மக்கள் ஒரு பத்திரப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு சேகரிக்கப்பட்ட எங்களோட ஒரு டாக்குமெண்ட்ஸோடு நாங்கள் எல்லா விடயங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது களத்தில் நின்று செயலாற்றுகிறவர்கள், பிறந்த அந்த தாயகத்திலே எவ்வாறு செயலாற்றுகிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் உடனடியாக அங்கிருந்து லைஃபாகவே இல்லை செலுத்துகிறோம். அங்கிருந்து உடனடியாக ஒன்று ரெக்கார்ட் ப்ரோக்ராம் அல்ல, நேரடியாகவே அங்கிருந்து இப்போயே தொலைபேசி அழைப்புதலை ஏற்படுத்தி அவர் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட என்ன சொன்னால் செயற்பாடுகள் வந்து சம நேரத்திலே மக்களிடையே முழுமையாக ஒரு தெளிவான பார்வையாக கொண்டு செல்ல வேண்டும். அதான் ஒரு முக்கியம். நிறைவாக உங்களுடைய இன்னொரு பயனாளியின் கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Hi everyone, my name is Sanjeevan and I am from Sri Lanka. I recently graduated from the engineering program at University of Moratuwa July last year. Currently I am working as a software developer. I am very grateful to SJC 87 for their sponsorship of my undergraduate education from 2019 to until my graduation last year. This sponsorship significantly is the financial burden and allow me to fully focus on my studies. Also, I want to express my appreciation for the invaluable mentoring sessions organized by SJC 87. These sessions played a crucial role in finding a job after my graduation. I extend my heartfelt thanks to everyone at SJC 87 for their financial assistance and for the impactful mentoring sessions. A special mention goes to Midhilan Anna and all others who involved in supporting students like myself. I hope that you can continue to support next batch of students and help them help guide them toward a brighter future. Thank you very much. Community Help for School Kids presents 87 Initiative Night, April 20th, 2024. Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Toronto. Celebrating 15 years of helping underprivileged students in Sri Lanka. Currently, 750 students under sponsorship. உண்மையிலே மிக 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 சிறப்பு. எப்பொழுதுமே எங்களுடைய வானொலி மக்களிடையே சேவைகளை செய்கின்ற அமைப்பினரே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய நிர்வாகம் அதற்கான ஒழுங்கமைப்பை செய்திருக்கிறது. அதன் மூலமாக
இவ்வகையான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஊடகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். எமது மக்களை பொறுத்தவரையிலே, எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையிலே, ஒவ்வொரு அமைப்பும் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது மக்களிடையே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அந்த அமைப்பின் ஊடாக எங்கள் தாயத்தை நோக்கி உதவிகள் செய்ய வேண்டும், செய்யப்படுதல் வேண்டும். ஏனென்று சொன்னால் தாயகத்திலே தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. போர் ஒரு சின்ன ஓய்வு நிலையை அடைந்தாலும் 15 வருடங்களாகியும் இன்னும் மக்கள் பல வறுமை கோட்டங்களிலே பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேவைகளை பூரணமாக சமநிலைப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் உள்ளாக முழுமையாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகளை தாங்கி நிற்கிறது. எங்களுடைய கடமையும் உரிமையும் நாங்களுடைய 40 வருடங்களுக்கு மேலாக தாயகத்தை நோக்கி எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம், பல்வேறு வகையான பணிகளை. ஆகவே நிச்சயமாக பெருமையாக இருக்கின்றது எஸ்ஜேசி சென் ஜோன்ஸ் கல்லூரி 87ஆம் ஆண்டு மாணவர் அமைப்பின் செயற்பாடுகள், அவருடைய கருத்துக்கள் இந்த காற்றலையை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நிறைவாக எமது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த கடைசியாக போட்ட வீடியோவில் அந்த மாணவன் திரு செல்வன் சஞ்சீவன் வந்து டொராண்டோ யார்க் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு இப்போ செப்டம்பருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒர்த் வந்து $35,000 ஒர்த்தான ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து செப்டம்பரில் வர போகிறேன். ஸோ அவர் வந்து எங்களோட ப்ரோக்ராமுக்களால் வந்து இப்போ மாஸ்டர் செய்ய கனடாக்கே வர போகிறான்றதுல பெருமையோட சொல்லிக்கொள்கிறேன். மற்றது வந்து நாங்கள் இந்த படிப்புக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி செய்கிறத விட முதலே சொல்லியிருக்க அந்த வாழ்வாதாரம் வந்து பல விஷயங்கள் செய்கிறோம் நாங்கள். அது ஒவ்வொரு விதமான தேவைகள் எங்கள்கிட்ட கையில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்ய வேணுமென்றால் நேரடியாக எங்களோட தொடர்பு கொண்டால் அந்த மாதிரி செய்யலாம். அது என்னோட பிறந்த நாள் அனிவர்சரிஸ், செத்த வீட்டுக்கு பூ அனுப்புறதை விட மற்றது அந்தரட்டி ஆட்டு தோசம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கே இருக்கிற அனாதை குழந்தைகளுக்கோ அல்லது இந்த ஹேண்டிகேப்டோ லைக் ஃபிசிக்கல் சேலஞ்சோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நேரமோ ரெண்டு மூணு நேரம் சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணிருந்தாங்க. அதில் இப்போ எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து SJCI7initiative.com. அதில் பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு $65 செய்யணுமா அல்லது $300 செய்யணுமா அந்த மாதிரி விஷயங்கள், அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு இமெயில் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி இமெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது பட் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு 2 weeks நோட்டீஸ் வேணும். ஒரு அனாதை வீடியில் மூணு நேரம் சாப்பாடு குழம்பு இந்த தேதிக்கு நீங்கள் 2 weeks முன்னே சொன்னீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிறது டாலரே பே பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் செய்து விடுவோம். ஸோ அப்போ தனி படிப்பு மட்டும் இல்லாமல் பல இந்த மாதிரி பல விஷயங்கள், அதுவும் அந்த மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்கள செய்கிறோம் நாங்கள். ஸோ அதனுடைய April 20ஆம் தேதி மறக்காமல் 100 ரூபா டிக்கெட், அதுக்கு உங்களால் முடிந்தால் வாருங்கள், வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், கூடுதலாக 100 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் அந்த பணம் எமது தாயகத்துக்கு செல்கின்றது. அதில் மறந்து விடாதீர்கள், டொரண்டோவில் வாழ் மக்கள், மோன்ட்ரியல் வாழ் மக்கள், 20ஆம் தேதி உங்களுக்கு இந்த 87ஆம் ஆண்டு மாணவர் அமைப்பின் செயற்பாடுகளை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் பகிர்ந்து இருக்கின்றோம். ஆகிய அவர்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும், எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது. முதன் முறையாக 15 வருடங்களுக்கு பின்பாக இந்த தங்களுடைய உதவி செய்தவர்களுக்கும் ஒரு நன்றி செலுத்தும் முகமாகவும், அதே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி மூலமாகவும் ஒரு சில வருமானம் வரும்பொழுது அவற்றை தங்களுடைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி 20ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது டொரண்டோவிலே. இந்த நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, நடனங்கள், அதே நேரத்தில் இசைக்குழு இசை நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. மிக பிரபலமான பாடகர்கள் எல்லாம் பாடுகிறார்கள். மிகவும் பிரபலமான இசைக்குழு சியானாஸ் இசைக்குழு, அதில் எங்களுடைய பாடசாலையில் சியானாஸ் இசைக்குழுவிலே உங்களோட பெச்சில் படித்த ஒருவர் தான் ராம் பாத்திய கலைஞராக இருக்கின்றார். லக்ஷன் துசி அவர்களுடைய, துசி அரசரன் அவர்களுடைய
உங்களுடைய கிளாஸ்மேட், அதே 87 ஆம் ஆண்டு மிகவும் ஒரு நீங்கள தலைமையரோடு நல்ல உயர்ந்த ஒரு 6 அடி மனிதன், அதெல்லாம் அவர்களெல்லாம் அதாவது உங்களோட குழந்தைகள் கூட உங்களுடைய குழந்தைகள் கூட பங்காற்றுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்களிப்பு செலுத்துகிறார்கள். சிறப்பாக இருக்கிறதுக்கு நல்லது மறந்து விடாதீர்கள். 87 ஆம் ஆண்டு மாணவர்களுடைய அமைப்பு நடத்துகின்ற இந்த விழாவிலே நீங்கள் கலந்து சிறப்பியுங்கள். 20ஆம் தேதி சொல்லுங்கள் சம்பந்தமாக நிறைவாக சொல்லி முடியுங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி எந்த இடத்துலேயே சொல்லிவிடுவோம். இது டொரண்டோல் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர் மெக்னிக்கல் அவென்யூவில் இருக்குது, பிட்வீன் கெனடி அண்ட் மிட்லண்ட். பின்னிடம் 6 மணிக்கு நாங்கள் செஞ்சோம் படிச்சு நாங்களும் 6 மணி தான். ஸோ பின்னிடம் 6 மணிக்கு ஷாப் ஆகத்துறாங்க. என்ன இசை இசைக்குழு நிகழ்ச்சியில பற்றி இந்த வழியில் கொஞ்சம் சொல்லுது. ஸோ இசைக்குழுன்னு நிகழ்ச்சி இருக்கும். எங்களோட நிறைய எங்களை பற்றி அலட்டமாட்டோம். ஒரு 1-2 2-3 ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி கூட இந்த சோஷியலைசேஷன் லைக் எங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு நன்றி சொல்லுமா நடத்துறது. அதுக்கு பிறகு சாப்பாடு பிறகு வந்தவர்கள் என்ஜாய் பண்ண வேண்டும். ஸோ டிஜே மியூசிக்கும் இருக்கும், டிஜே டான்ஸிங். நல்லது. பெருமை மிதுலன், உங்களை போன்ற அமைப்பினரை இந்த காற்றலையில் சந்தித்து அந்த அமைப்பின் செயற்பாடுகளை இந்த காற்றலையின் ஊடாக மக்களிடையே கொண்டு செல்லுதல் என்பது ஒரு ஊடகத்தின் கடமையும் உரிமையும். அவற்றை நாங்கள் பெருமையாக செய்து கொண்டோம். அதை விட இந்த நிகழ்ச்சியிலே உங்களை ஒரு உங்களோடு உரையாடியது ஒரு மிகவும் ஒரு சிறப்பு. என்ன சொன்னால் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே மிகவும் ஒரு டிசிப்ளினான மாணவன் என்று சொன்னால் அது மிதுலன் என்று ஒரு பெயர் பெற்றவர். அப்படிப்பட்ட போன்ற எல்லோராலுமே மதிக்கப்பட்ட, எல்லோராலுமே ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் என்று கணிக்கப்பட்ட ஒரு மாணவனுடைய தலைமை ஒரு நெறிப்படுத்தலிலே இந்த 87ஆம் ஆண்டு அமைப்பு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு மிக ஒரு பெருமையாக இந்த உடலில் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். பெருமை உங்களை சந்தித்ததை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்து உரையாடிக்கொள்ளும். நன்றி. நன்றி. வணக்கம்.